அம்மா நிச்சயம் எல்லா இடத்துலையும் இருக்குமா? இருக்காதா? இதுக்கு முன்னால் பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு உண்மை சம்பவம் ஒரு ஸ்கூலில் நடந்த கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கேஷ் டிக உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பேர் மாலா, மாலதின்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து எனக்கு நடந்ததில்லை, நான் அனுபவித்த ஒரு சில சம்பவங்கள் நான் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து ஒரு ஸ்கூலில், பள்ளியில் வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிறேன். அப்போ அந்த பள்ளி வந்து 127 வருஷம் பழமை வாய்ந்த பள்ளி, மலாய் ஸ்கூல் அது. நான் வந்து பகல் செக்யூரிட்டி வேலை செய்கிறாள். நான் வந்து ராத்திரி ஓட்டி செஞ்சேன், ஸோ 2 மாதத்துக்கு. ஸோ அந்த நேரத்தில் நான் அனுபவித்த சில சம்பவங்கள், எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஸ்கூலில் வந்து இப்படி இருக்குது, இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், அதை பார்த்தேன். நான் எல்லாத்தையும் விடச்சிக்கிட்டே இருப்பேன். போய் சொல்லாதீங்களா, நம்மளே ஒரு பேயை பார்த்து நம்ம பயப்படணுமா? வேலைக்கு நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு பூந்த புதுசு அது. ஓகே. நான் வந்து எப்பயுமே 5:30 க்ளாக்கிங், அப்போல்லாம் வந்து நான் கிளீனர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஜோஸ் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக சம்மன் தரலாம் கிளீனர் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். அப்போ நீ தான் செஞ்சிகிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் என்ன செய்வேன், நான் எப்பயுமே 5 மணிக்கெலாம் வந்துட்டேன் ஸ்கூலில். வந்துட்டுன்னா 5:30 வரைக்கும், மார்னிங்லாம் ஏர்லி மார்னிங் 5:30 வரைக்கும் அந்த மேலே ஆஃபீஸு படி ஏறி தான் போய் திறக்கணும். அது வந்து அங்கே மெயினாக ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து அதை திறப்பார் அதெல்லாம். ஸோ அவர் திறக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், படியில் உட்காந்து ஸ்லீப்பிங் ஒன்றரை உட்காந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா, அந்த டைம் வந்து பாசா டைம். ஓகே. பாசா டைம்னால நான் என்ன செஞ்சேன், ஸோ அப்படியே உட்காந்து படி கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பச்சி வந்து திறப்பார் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சடன்லி அந்த மேலே, அதாவது பாக்கியான ஆஃபீஸ் கிட்ட வந்து ஒரு ஓரத்துலேருந்து மேலே வேகமாக மாடு கத்துனா எப்படி இருக்கும், மாடு கத்திக்கிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ என்னடா நம்ம ஸ்கூலில் எங்கடா மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். போ கிட்ட கத்திக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பச்சி என்ன பண்ணார், ஒரு 5:30 ஆயிடுச்சு, சாவி ஆட்டிக்கிட்டே வந்தார். அப்போ நான் தெரிஞ்சு பச்சி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பச்சிக்கிட்டு கேட்டால், பச்சி உங்கள் வீட்டை மாடு வளர்க்குறீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். ஏ மலா, நீ ஸ்கூலில் வந்து எப்படி மலா மாடு வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். இது ஸ்கூலு, மாடு வளர்த்தமா பொசுவாக இருக்காதா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை இப்போ மாடு சத்தம் கேட்டுச்சு, கேட்டு கத்திக்கிட்டே வந்து வேகமாக ஓடுது, தட்டு தட்டு திட்டுன்னு அந்த மேலே ஓடுது. ஆனால் சேர்த்த நம்ம பலாத்துட்டுங்க மூஞ்சி வேகமாக ஓடணுன்னே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஓடிச்சு எனக்கு சவுண்டு தான் கேட்டுச்சு, வர வர நீங்கள் மாடு வளர்க்குறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லை மலை, நான் மாடுலாம் வளர்க்கலை அப்படின்னாரு. ஸோ அப்போ பார்த்தா அப்புறம் கேட்டார், நீ பாரு இந்த ஸ்கூலோட லோகோ என்ன இதுன்னு பாரு அப்படின்னாரு. ஓ, அந்த ஸ்கூலோட லோகோ வந்து மாடு. ஸோ மாடு தலை இருக்கும். ஸோ அந்த மாடோட இது வந்து ஏன்னா அங்கே ஒரு பழைய மியூசியம்லாம் இருக்குது, அது வந்து எப்பயுமே அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குமா அவர். ஏன்னா அவர் எத்தனோ வருஷம், 35 வருஷமாக அந்த ஸ்கூலில் வந்து பின்னால் இருக்கார். பொம்மங்காங் குஞ்சி ஸ்கூல் அவர் அவர் சொன்னார். அது வந்து என்னோடய மொதல் நான் அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 6 ஒன்று இருக்குது. நான் வந்து எப்பயும் செக்யூரிட்டி வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் குளிக்க வருவேன், கீழே குளிச்சுட்டு. ஏன்னா 7 மணிக்கு நான் கிளீனர் வேலை, இப்போ காலையில் வந்து கிளீனர் வேலை செய்வேன். ஸோ கிளீனர் வேலை செஞ்சுட்டு ராத்திரில செக்யூரிட்டி வேலை பார்ட்டாமல் செய்வேன். ஸோ அந்த மாதிரி குளிக்க வந்துட்டு போகிறப்ப அந்த ஃபார்ம் 6ல வந்து பொந்தியானாவன் சொல்லுவாங்க, அது பொம்பளை போய் முடி நீட்டாக வச்சுருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அது 3வது மாடியில் இருக்கும்னுவாங்க. நான் நம்ப மாட்டேன், ஆஹ் அதெல்லாம் என்னத்தான் இருக்குதுன்ட்டு. நான் வந்து நாற்காலியில் குளிக்க வந்ததில்ல, அப்போ நாற்காலியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படுத்து தூங்கிட்டேன் நாற்காலியில். அப்போ அது வந்து அங்கே உள்ளது வந்து நம்மளை கூப்பிடுது. ஆனால் ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க, நான் கனவுல தான் அதை பார்த்தேன். ஐயே பிடிச்சி பிடிச்சி இழுக்குது, வா போ, வா போகலாம், வா போகலாம், வா கூட வந்துரு வந்துரு. ஏன்னா அது வந்து அங்கேருந்து நினைக்கிற உளுந்து தற்கொலை பண்ணிச்சா என்னன்னு தெரியல, வந்துரு வந்துருன்ட்டு. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி
அது இது பண்ணேன். அப்போ அதுலேயேப்பா நான் ஒரு வருஷமாகவே 3 வருஷமாக வந்து அந்த பிளாக்லேயே நான் வேலை செஞ்சேன். எனக்கு வந்து அது அப்பப்போ உதவியாக தான் இருக்கும். நான் திடீர்னு அல என்ன சொல்லுவாங்க அசதியில் வந்து எங்கேயாவது படுத்து தூங்கிட்டேன்னா அது வந்து என்னை எழுப்பும். மலா என் பங்கோன் அப்படி சொல்லிட்டு ஓடிடும். நம்ம போய் வெளியில் கவுத்தப்பட்டு பார்த்தோமா ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருப்பாங்க. இத்தனைக்கும் அது வந்து ஸ்டூடெண்ட் இல்லாதப்போ ஸ்கூல் லீவில் வந்து நம்ம பெரும்பாலும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா மேலே ஒரு வந்து அக்கௌண்ட் ரூம் இருக்குது, அங்கே போய் படுத்து தூங்குவேன். சும்மா தரலாம் சப்போ சத்து ஜாமுக்கு மிச்சம் ஏன்னா ரேகா டைம் சத்து ஜாம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கூப்பிடும் மலா பங்குன் அப்படின்னு கூப்பிடும். நானே வந்து வெளியே கத்த வந்து பார்த்தோமே நம்மளுக்கு தான் தெரியும் ஏன்னா ஸ்கூல் டைமில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நான் ராத்திரில வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப ராத்திரி 12 மணி இருக்கும். ஓகே, அப்போ என் கூட வேலை செய்கிறவர் என்ன செஞ்சார், சாப்பிட்டு போயிட்டு வந்து அவர் படுக்க போயிட்டார். மே மாடியில் போயிட்டு அவர் எப்பயுமே இப்படி தூங்க போயிடுவார். ஸோ அவர் படுக்க போயிட்டார். அவர் படுக்க போனால நான் நம்பினேன், நான் வந்து ராத்திரி வேலை செஞ்சால் தூங்க மாட்டேன், உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இயர்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு ஃபோனில் தட்டி பார்த்துட்டு இப்படியே இருந்தேன். அந்த நேரம் வந்து 12 மணிக்கு என்ன செய்வாங்க, நாங்கள் எப்பயுமே ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா மெயின் கேட் என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து ஃபுல்லாக சாத்திடுவோம். சாத்திட்டோம்மா அதுக்கு அங்கிட்டு யாரும் போனால் வந்தால் தான் திறக்கணும். நான் என்ன செஞ்சேன், சரி சாத்திட்டு ஃபுல்லாக சாத்திட்டு உக்காந்துருந்தேன். அப்போ என் கூட ரப்பாகிற முன்ன ராத்திரியில் வேலை செஞ்சவங்க வந்து சொல்லலை அதை ஃபுல்லாக சாத்தக்கூடாதுன்னு. அப்போ என்ன செஞ்சேன், நான் சாத்திட்டு உக்காந்துட்டு சும்மா பாட்டு கேட்டுக்கிட்டு எப்படியே இருந்தேன்னா அப்படியே ஒரு ஒரு சட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நான் என்னை மறந்து ஸ்லீப்பிங்லாம் தூங்கிட்டேன். தூங்கி ஒரு 5 நிமிஷம் தான் கண் அசந்துட்டேன். ஸோ அப்போ அந்த நேரம் வந்து கேட்டு திறந்துருக்கு. அந்த கேட்டு வந்து நீங்கள் சும்மா தள்ளனாலே சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தில் உங்களால் தூங்க முடியாது. ஆனால் அந்த தள்ளன சத்தம் கூட எனக்கு தெரியல. எழுந்திரிச்சு பார்த்தேன் கேட்டு ஒரு ஆள் பூந்து வெளியாகிற அளவுக்கு திறந்துருந்துச்சு, ஃபுல்லாக திறக்கல, ஒரு ஆள் பூந்து வெளியாகலாம், ஒரு மோட்ரு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி திறந்துச்சுன்னோ நான் என்ன நினச்சேன், ஏன்னா எங்கள் ஸ்கூல் பின்னால் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஒரு அவரோட மகன் வந்து பர்கர் வியாபாரம் செய்கிறவர். அப்போ அவர் 2-3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஸோ நான் அவர் தான் அந்த மாதிரி திறந்துட்டு சாத்தாமல் போயிட்டாரன்னா அவரை ஏசிக்கிட்டு இருக்கேன். நான் திருப்பி சாத்திட்டு வந்து உட்காந்து போய் பாடே பாட்டு கேட்டுட்டுனா திருப்பி அதே மாதிரி தான் ஒரு 5 மினிட் அந்த எனக்கு அந்த அது பூந்து வெளியாகிறதுக்கு அந்த மாதிரி நம்ம கண் அசந்துடும். சரின்ட்டு பார்த்தோமா திறந்துருக்கு. திருப்பி ஏசிக்கிட்டே சாத்திட்டு நான் என்ன செஞ்சேன் வந்து உட்காந்தேன்னா 3வது வாட்டியும் அதே மாதிரி 3வது வாட்டியும் நேசிட்டு திறந்து இது பண்ணி பார்க்கணும். முன்னுக்கு வந்து தலை இல்லாமல் ஜஸ்ட் அந்த எங்கள் என்னோட பொண்ணு முன்னுக்கு வந்து ஒரு சின்ன க்ளாக்கிங் டவர் இருக்குது, அங்கே படிப்படியாக இருக்கும், அது ஏற்றப்பில் வந்து தலை இல்லாமல் உட்காந்துருக்குது. அது எப்படி தெரியுங்களா, அந்த காலத்தில் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சாக்லேட் கலர் சில்வர் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது, ஆனால் தலை இல்லை. நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு. நான் என்ன செஞ்சிட்டேன், விவனு போயிட்டு உள்ளுக்கு உட்காந்து உள்ளுக்கு இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளை பார்த்து அது நம்மளை பார்க்க தான் பார்க்கல, ஏன்னா தலை தான். அதுக்கப்புறம் வந்து அந்த என் கூட வேலை செய்கிறவர் கூட நான் என்னமோ அவர் என்னமோ சொன்னார் சொல்லிட்டு அவர்கிட்ட ஏசிட்டு நான் என்ன பண்ணேன், இயர்ஃபோன் போட்டு ஒரு ஒர்க் ஆஃப் இருக்குது பக்கத்துலேயே, என்னோட போன்ற பக்கத்துலேயே ஒரு ஒர்க் ஆஃப் இருக்கும், அங்கே லைட்டு ஒன்றுமே இருக்காது, பெரிய மரம் இருக்கும், அது அந்த காலத்து பழமை வாய்ந்த மரம். ஸோ அது கீழே வக்காஃப் இருக்கவும் அது கீழே போய் உக்காந்துக்கிட்டு ராத்திரில 1 மணிக்கு அது 1 மணிக்கு உக்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த வக்காஃப்லேருந்து மேலேருந்து நீ குதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பொருளோ உருவமோ இனிமேல் தெரியல, பொருள் மாதிரி ஒன்று கீழே குதித்த மாதிரி இருந்துச்சு. குதித்து அந்த நாக்காளி இருக்கும், அந்த நாக்காளி ஓரமாக போயிட்டு படுத்த மாதிரி இருந்துச்சா. நான் என்ன செஞ்சேன், அது திரும்பி இப்போ என்னடா குதிச்சிச்சு அப்படின்னு ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அது திரும்பவும் இல்லை, கிராப் பண்ணவும் இல்லை, அப்படியே படுத்த வக்கலே இருந்துச்சு கொஞ்சம் நீட்டாகவே. ஸோ நான் என்ன செஞ்சேன், என்ன அது இந்த மாதிரி இருக்க, என்ன இப்போ திரும்ப மாட்டுது, மேலேருந்து குதிச்சிச்சு திரும்ப மாட்டுதே, நம்மளை பார்க்க மாட்டுதே, சரி நம்ம போய் கையை வச்சு இழுத்து பார்ப்போம் அப்படின்னு கையை கிச்சு இழுக்கலான்ட்டு போனால் என்னால் இழுக்க முடியல, எனக்கு உடம்புலாம் சிலுத்து, அந்த கையில் கை உடம்புலாம் அப்படியே சிலுக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன், சரி பரவாயில்ல என்னமோ இருக்குன்ட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். வந்து திருப்பி அது பக்கத்துலேயே தான் பக்கத்து நக்கலையில் வந்து உட்காந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது நம்மளை பார்க்குமா திரும்புமா ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா திரும்பவே இல்லை. சரி நம்மளே போய் திருப்பி 2வது திருப்பி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பினேன்னா தபோலி திருப்ப
திருப்பவே முடியல அவங்கள, என்னால் ஒரு திருப்ப முடியல. எனக்கு உடம்புல ரொம்ப இதாக ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சோன்னே நான் சொன்னேன், சரி பரவாயில்ல நீயே இரு நான் போகிறேன்ட்டு சொல்லிட்டு திருப்பி அந்த க்ளாக்கிங் டவர் படிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு மறுநாள் என்ன செஞ்சேன், கிளீனர்லாம் வேலைக்கு வந்தாங்க. அப்போ ஒரு இந்தோனேஷியா கட்சி இருக்கு, அவர் தான் சூப்பர்வைசர் கிளீனரோட. அப்போ அவட்டே கேட்டேன், அந்த பொண்டோவில் ஒரு கோத்தா இருந்துச்சு பார்த்தியான்னு கேட்டேன். நான் அவள் சொல்கிற கோத்தாவா, காலையிலே வந்து செப்பு பண்ணுனே எங்கே இருக்குது கோத்தா? இல்லை நேற்று பார்த்தேன் ஒரு வெள்ளை கலரில் கோத்தா இருந்துச்சு, ஒரு கோத்தாவும் இல்லை, நீ என்ன கனவு கன்றியா அப்படின்னு சொல்லி ஏசினா என்ன. அப்போ தான் தெரியும் மேலேருந்து என்னமோ குதிச்சு அது படுத்துருச்சு நல்லங்கலாம், அதோட முகத்தை நான் பார்க்கல, உருவத்தை மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் வந்து இப்போ இது வந்து இப்போ நடந்தது, அது வந்து எங்கள் நான் இப்போ வந்து செக்யூரிட்டி வேலை, முன்ன வந்து டெம்பரரி தான் வேலை செஞ்சேன், இப்போ வந்து பெர்மனெண்டாக ஒரு 4 வருஷமாக இந்த செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். அப்போ வந்து இப்போ நடந்தது, இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே எங்கள் மேப்போஸ்டில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் அன்றைக்கி தான் வந்து ஓட்டிக்கு வந்து எங்கள் இடத்துக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சார், உட்காந்துருக்கிறப்ப ராத்திரி 12 மணிக்கு எங்கள் ஸ்கூல் மெயின், அதாவது என்னோடய பொண்டோலேருந்து மேலே ஒரு பாதை இருக்குது, அதாவது ஆஃபீஸுக்கு போகிற பாதை, அந்த பாதையிலேருந்து ஒருத்தர் சட்டை எல்லாமே நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு, அந்த காலத்துக்காரங்களாம் மீசை வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி மீசை வச்சுக்கிட்டு, ஒரு அரைக்கால் சிலர் சாக்லேட் கலர் சிலர் போட்டுக்கிட்டு சுட்டு குடிச்சிட்டு இப்படியே நடந்து போயிருக்கிறார். போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நாக்களை இழுத்து போட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம், நீ புதுனா செக்யூரிட்டியா? நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், நான் தான் வந்து இது இந்த ஸ்கூலே பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கீழே ஆசிரமாலெல்லாம் போயிட்டு லாம்பெல்லாம் திறந்து விட்டுட்டு அதை வந்து ரோண்டா போயிட்டு நான் வரேன், இப்போ மேலே போகணும் ரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு சுட்டு குடிச்சிக்கிட்டே. அவர் பார்க்கவே அவ்வளோ அழுக்காக இருக்கானா, இவர் முழிக்கிறாரு நம்ம இங்கே பார்த்ததே இல்லையே. அப்போ நான் வந்து சொல்லலை, நான் சொல்லலை அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டுருக்காங்க, அவங்க சொன்னதே இல்லை இந்த மாதிரிலாம் யாரோ ஒருத்தங்க செக்யூரிட்டி இருக்காங்கன்னு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் இங்கே தான் புதுசாக வேலை செய்கிறேன், அதாவது டெம்பரரியாக தான் இருக்கேன், நான் வந்து ஓட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் ஒன்றை பார்த்ததே இல்லையே, நான் பர்சனாக நான் ரொம்ப வருஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காரு, சரி மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே போய், அங்கே மேலே நிறைய மரம் இருக்குது எங்கள் ஸ்கூலில், ஸோ அங்கே ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று என்னமோ பேசினாராம் படித்தாராம், அப்புறம் அப்படியே மேலே போயிட்டாராம். போயிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்காரு, என்னடா ஆளுக்கானமே இறங்குவார்ன்ட்டு தெரு கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டாராம். அப்போ வந்து மரநாள் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கதை, நான் சொன்னேன் இதெல்லாம் இங்கே உள்ளதுங்க தான் தச்சையெல்லாம் பார்க்கறது தான், அது உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து வச்சுருக்கு பார்த்துருக்குறாரு, ரொம்ப இருக்குது எங்கள் ஸ்கூலில். ஆனால் நான் அனுபவித்தது இது தான், மற்றபடி எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க வேறு என்னென்னமோ இருக்குன்னு, அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஏன்னா இது வந்து அந்த காலத்து ஜப்பான்காரங்க ஸ்கூல், இது இதில் என்னென்னமோ இருக்குது. கெட்டது செஞ்சோமா ஓகே, நம்ம வந்து கெட்டதை தான் அனுபவிக்கணும், நல்லது செஞ்சால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது செய்கிறவங்களுக்கு நல்ல வகையில் ஏதாவது நம்மளுக்கு உதவி இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், நான் இது தான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஸ்கூலில் இவ்வளோ தான் நடந்திருக்கேன், இதை விட இன்னும் தொடர்வெல்லாம் நடந்திருக்கானே எனக்கு நடந்ததில்ல, சொன்னதை கேட்டிருக்கேன் அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட அந்த நடந்த அந்த விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட ரொம்ப தத்ரூபமாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்மை சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நம்ம சிஸ்டர் சொன்ன கதையில் கடைசியாக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, ஒரு மொரட்டு மீசியோட, அவர் யாராக இருப்பார்? மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.